இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அக்ஷயா, இன்னைக்கு காலகட்டத்துல மருத்துவத்துறையில பல்வேறு மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்களும் வந்திருக்கு. நவீன மருத்துவத்துல நவீன சிகிச்சை முறைகள்ல ரொம்பவே முக்கியமானது, ஆனா அதிகம் தெரிந்து கொள்ளப்படாதது அப்படின்னா அது வாஸ்குலர் சர்ஜரி தான். அதாவது ரத்த நாள அறுவை சிகிச்சை அப்படின்றது. நரம்புகள், தமனிகள், நிணநீர் நாளங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள், பாதிப்புகள், அதற்கான ஒரு சிகிச்சை முறை தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரி. கடந்த 30 ஆண்டுகளாக தான் இந்த துறையில பெரும் அளவுக்கு முன்னேற்றங்களும் நவீன மாற்றங்களும் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவ நிபுணர் பத்தி சொல்லணும்னா, 1994 வாஸ்குலர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பை நிறுவி இருக்காரு. அண்ட் அதோடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்றத கொண்டு வந்த ஒரு முன்னோடி இவர். அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வாஸ்குலர் சர்ஜன்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட படித்த மருத்துவ நிபுணர்கள் தான். கரெக்டா சொன்ன அஸ்வத். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில ரத்த நாள நோய்கள், இந்த நோய் எதனால ஏற்படுது, இந்த நோயை ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சா அறுவை சிகிச்சை தேவையில்லையா, இந்த நோய்க்கான அறுவை சிகிச்சை முறைகள் என்னென்ன, இப்படி பல்வேறு விஷயங்கள் பற்றி நமக்கு விளக்கம் தரதுக்காக அனுபவம் வாய்ந்த மருத்துவங்க ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. சோ எஸ், லெட்ஸ் வெல்கம் இந்தியாவின் மிக பிரபலமான அனுபவம் வாய்ந்த ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் என் சேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் தமிழா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். அண்ட் டாக்டர், ஒரு பொதுவான கேள்வியில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் பொதுவாகவே ரத்த நாளங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அண்ட் இந்த வாஸ்குலர் டிசீஸை என்னென்ன வகைகளா பிரிக்கலாம் டாக்டர்? சரி, ரத்த நாளங்களை எடுத்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து சிறைன்னு சொல்றாங்க இல்லையா, ரிட்டர்ன் பேசேஜ். தமனிங்கிறது ஆர்ட்ரி, தட் இஸ் ஹார்ட்லேருந்து வர்ற நல்ல ரத்தத்தை கொண்டு வர்றது தமனி. ஸோ இந்த ரத்த நாளங்களில் தமனிலையும் ப்ராப்ளம் வரலாம், சிறையிலையும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதில் மெயின் இது என்னென்னா, ரத்த நாளங்களில் அடைப்புங்கிற மாதிரி வரும். இப்போது அடைப்பு வந்துன்னா எந்த பார்ட்டுக்கு ரத்தம் போகலையோ, ஆர் எந்த பார்ட்லேருந்து ரத்தம் வரலையோ அந்த போர்ஷன் டேமேஜ் ஆகிடுது. ஓகே. இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழாய் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ காலுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் காலில் கேங்கரின் அழுகி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புளில் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கால் வெட்டிட்டாங்க அப்படின்னு. இந்த ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா, ரத்த நாளங்களில் அடைப்பு வந்து ரத்தம் போகாமல் அந்த போர்ஷன் அழுகி போயிடுது. ஸோ அதை சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா காலை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் டிசீஸ், இந்த வாஸ்குலர் டிசீஸில் வருது. டாக்டர், ரத்த நாளங்களில் அடைப்பு வந்து எதனால் வருது, அண்ட் யாருக்கெல்லாம் அது வரக்கூடிய சான்சஸ் இருக்குது? சரி, ரத்த நாளங்களில் அடைப்புங்கிறது ஒரு கொழுப்பு மாதிரி, கொலஸ்ட்ரால் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கொலஸ்ட்ரால் மாதிரி இதில் சிம்னியில் சூட் படிக்கிற மாதிரி ரத்த குழாயில் லைனிங்கில் அப்படியே படிஞ்சிடும். ஸோ ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய டியூப் இருக்குன்னா அது உள்ளுக்குள்ளே படிஞ்சு ஒரு 1 inch பைப் பிகம்ஸ் ½ inch பைப், அது மாதிரி சுருங்கி போயிடுது. ஸோ நேச்சுரலி ரத்த ஓட்டம் அந்த டியூப் வழியாக போகிறது கம்மியாகிடுது. ஸோ அது எந்த பார்ட்டுக்கு ரத்தம் போகுதோ அந்த போர்ஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் டேமேஜ், அஃபெக்ட் ஆகுது. இப்போ லெட்ஸே, இப்போ காலில் ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னா இனிஷியல் சிம்டம் வந்து உங்களுக்கு கால் வலி. இப்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நடக்கிறீங்க, நடந்த உடனே காலுக்கு வந்து ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் வில் பம்ப் மோர், நிறையா பம்ப் பண்ணி நிறையா ரத்தம் கீழே போகும். அது போகாமல் நிற்கும்போது பிகாஸ் அடைப்பு இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் இல்லை, ஸோ அதனால் வலி வருது. ஸோ இது இந்த ஸ்டேஜில் பிடிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிடும். அப்போது வந்து ஈவன் ரெஸ்ட்டில் கூட, இப்போ நம்ம ஒன்றுமே மூவ் பண்ணாமல் சும்மா இருக்கிறோம், அப்போ கூட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து அந்த மசில்ஸுக்கு போகணும், இல்லைன்னா மசில் செத்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு கூட அடைப்பு வந்துருச்சுன்னா இந்த மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், ஈவன் அட் ரெஸ்ட். அந்த டைத்தில் ஒரு சின்னதாக அடிக்கடி எதாக பட்டால் கூட உடனே அந்த இடம் கருப்பாயிடும், கேங்கிரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அழுகி போயிடும். ஸோ இந்த அழுகி போயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னா, இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். அது ரெண்டாவது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னா வெறும் ஸ்மோக் மட்டும் இல்லை, டொபாக்கோ இன் எனி ஃபார்ம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. ஸோ இந்த 5 categories இந்த பீப்புளுக்கு வந்து இதை மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். அண்ட் அதே மாதிரி வந்து மூளைக்கு போற ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை வந்து எப்படி நம்ம குணப்படுத்தலாம், யாருக்கெல்லாம் இது வரும், அண்ட் இது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும்? இதே ரீசன் தான் மூளைக்கு போற ரத்த குழாயில் வர்றதுக்கும் இதே கேட்டகரி ஆஃப் பீப்புள். இதை மாதிரி ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு மூளைக்கு போற ரத்த குழாயில் அடுப்பு வரலாம்.
ஸோ இதில் மூளைக்கு வர ரத்த குழாயில் வந்து ரெண்டு வகை உண்டு. ஒன்று வந்து நம்ம கழுத்தில் இந்த ஹார்ட்லேருந்து கிளம்பி மூளைக்கு போகிறது ரத்த குழா, அது வந்து கழுத்தில் இருக்குது. அனதர் ரத்த குழா வந்து மூளைக்கு உள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ மூளைக்கு உள்ளே இருக்கிற ரத்த குழாயில் அடப்பு வந்தால் அதை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை, ரிஸ்க் ஜாஸ்தி, கொஞ்சம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கழுத்தில் இங்கே இருக்கிற அடப்பு ரொம்ப காமன். தட் இஸ் இந்த இடத்துல இந்த ரத்த குழா ரெண்டாக பிரியும், ஒன்று வந்து ஃபேஸுக்கு சப்ளை பண்ணுது, ஒன்று மூளைக்குள்ளே போகுது. ஸோ அந்த ரெண்டும் பிரிகிற இடத்துல தான் அடப்பு வரும் காமனாக. ஸோ அந்த இடத்துல அடப்பு வந்தால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடப்பை ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரோக்குன்னு வர்றது ஒரு வார்னிங் சைன் மாதிரி வரும். தட் இஸ் ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து வாய் குழறது, இல்லை ஒரு லைட்டாக வாய், தட் இஸ் ஒரு டீவியேஷன் வருது, அதில் ஒரு பர்டிகுலர் ஐ சடனாக பிளைண்ட்னஸ் வந்து சரியாகுது, ஆர் கையில் வந்து இப்போது ஒரு சாமான் தூக்குறாங்க, கை தொஞ்சு போய் அந்த பவர் இல்லை, தட் நாட் ஏபிள் டு கிரிப். ஸோ கையில் வந்து அது மாதிரி விழுந்துருது சாமான், தூக்க முடியல, அது மாதிரி கையிலையோ காலில் நடக்கும்போது தடுக்கி விடுற மாதிரி, அது மாதிரி சிம்டம் வில் கம் முதல்ல. ஸோ அந்த டயத்துலேயே நம்ம பிடிச்சிட்டோம்னா இதை வந்து கண்டுபிடிச்சி இதை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் வரதை தடுத்துடலாம். அதே மாரி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தால் கூட வித்தின் 4 hours, ஒரு கிரிட்டிக்கல் டைம் இருக்குது, வித்தின் 4 hours அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாட் இருக்கும், அந்த கிளாட்டை நம்ம சக் பண்ணி எடுத்து இந்த அடைப்பை சரி பண்ணி அந்த ஸ்ட்ரோக்லேருந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலி. ஸோ அது நிறையா பேருக்கு தெரியுமா, டிலே பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்தால் வித்தின் 4 hours வரணும், ஆர் இதை மாதிரி வாட் இதுக்கு பேர் டிஐஏ, தட் இஸ் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், தட் இஸ் இனிஷ் டிரான்சியண்ட்டாக வந்துட்டு சரியாயிடும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டாங்கன்னா பிஃபோர் இந்த மேஜர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி விட்டுருணும். பட் இதெல்லாம் எல்லாமே ப்ரிவென்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர். அண்ட் அக்ஷயா, வாஸ்குலர் சிஸ்டம் பத்தின முதல் டிராயிங் வந்து எந்த நூற்றாண்டுல வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? போன நூற்றாண்டுலயா இருக்குமோ? அதான் கிடையாது, கிபி 1512ல தான் வந்து இது வரையப்பட்டது. அண்ட் இதை வரைஞ்சது யாரு அப்படின்னா உலக புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டா வின்சி அவர்கள் தான். அண்ட் லியோனார்டோ டா வின்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனித உள் உறுப்புகளை வரையறதுல அவர் ஒரு நிபுணர். அவர் அப்பவே வந்து ஒரு பெண்ணின் இதயம், அந்த இதயம் சார்ந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்ன்றத வரைஞ்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரத்தம் எப்படி பாயுது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த ஓவியம் வந்து பார்க்கப்படுது. உண்மையிலேயே டா வின்சி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஓவியர் தான்ல. டாக்டர், இப்ப வந்து கால்ல வர ரத்த குழாய் அடைப்புக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கிறது. அதனால தான் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பீரியாடிக்காக பல்ஸ் செக்கப். இப்போ எப்படி நம்ம கையில் நாடி பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி காலில் நாடி உண்டு. காலில் கையால் பார்த்தாலே ஃபீல் பண்ணலாம் பல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த இப்போ டயபெட்டிக் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க பீரியாடிக் இந்த டயபெட்டாலஜிஸ்ட்டை போகிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இது மாதிரி காலில் பல்ஸ் இருக்கா, இந்த காலில் ரத்த ஓட்டம் எவ்வளோ வருது, அதுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரத்தம் போயிட்டுருக்கா, அதெல்லாம் பீரியாடிக் செக்அப் வச்சுக்கணும். சம் பீப்புள் திங்க் எதுக்கு அன்னெசரியாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு, அது அன்னெசரி கிடையாது, இது அப்சல்யூட்லி நெசசரி. இப்போது ஏதாவது நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு டிசைட் பண்ணோம்னா வி டூ வாட் இஸ் கால்ட் அன் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் நம்ம சிடி ஸ்கேன் மூலமாகவே ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். கையில் டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க உடம்புக்கு காலுக்கெல்லாம் ஃபுல்லாக ஒரு சிடி ஸ்கேன், அது வந்து ரத்த குழாயை அப்படியே பிக்சர் எடுத்துரும். ஸோ அது ஒரு 3D இமேஜ் கூட பண்ணலாம். அதில் வந்து கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல ரத்த குழாயில் அடைப்பு, ரத்த அடைப்பை தாண்டி ரத்த ஓட்டம் எங்கே போகுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடச்சிடும். தென் வி கேன் டிசைட். இப்போ வந்து ரத்த குழாயில் அடைப்பு, இந்த ஆர்ட்ரியில் இருக்கிற அடைப்பு மெஜாரிட்டி அந்த அடைப்பு வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் பலூன் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அதாவது பலூன்னா இந்த மினிமம் சர்ஜரி மாதிரி, இது கை வழியாகவோ இல்லை தொடை வழியாகவோ ஒரு சின்ன ஹோல் தான். இப்போ கையில் ட்ரிப் ஏற்றுறதுக்கு ஒரு டியூப் போடுறாங்களா, அதே மாதிரி தொடையில் ஒரு டியூப் போட்டு அது வழியாக வி பாஸ் அ ஒயர், அந்த ஒயர் வந்து அந்த பிளாக் க்ராஸ் பண்ணி நார்மல் ஆர்ட்ரி என்டர் பண்ண உடனே அது மேலே ஒரு பலூன் போட்டு வி ஸ்ட்ரெச். ஸோ அது ஸ்ட்ரெச் பண்ணிட்டால் நம்ம இந்த அந்த பிளாக்கை எடுக்கிறது கிடையாது, அந்த பிளாக்கை கம்ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஸோ ஒரு இடத்துல இது மாதிரி பல்ஜிங்காக இருக்கிறத நம்ம க்ரஷ் பண்ணி தள்ளி விட்டோம்னா ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகிடும், இந்த ஆர்ட்ரியும் என்லார்ஜ் ஆகிடும் கொஞ்சம். ஸோ தட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பேசேஜ் வில் பி சேம், பேசேஜ் வில் பி பிகர்.
ஸோ அப்போ ரத்தம் ஃப்ரீயாக ஓடும். சில பேருக்கு எப்படின்னா அது வால் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், அப்போ வந்து திருப்பி கொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்படி திருப்பி கொலாப்ஸ் ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டென்ட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த ஸ்டென்ட்டை உள்ளே விட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டென்ட் வந்து அம்பர்லா மாதிரி, ஸோ அம்பர்லாவில் யூ இமேஜின் அன் அம்பர்லா, வந்து வெளியில் கவரிங் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்டீல் ராட்ஸ், இதுவும் அதே மாதிரி தான், இல்லை ஸ்டீல் ஒரு ஃப்ரேம் மாதிரி, அது வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும். நம்ம ரிலீஸ் பண்ண உடனே இட் எக்ஸ்பேண்ட்ஸ், அது ஒரிஜினல் டயமீட்டர். ஸோ அந்த எந்த ரத்த குழாயோட சைஸ் பார்த்து அந்த சைஸ் தகுந்த மாதிரி அந்த ஸ்டென்ட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரத்தம் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா சேம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும், சரியா? அதுதான் காலுக்கு பண்ணுறது. டாக்டர், இப்போ டீப் வெய் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், இது எதனால ஏற்படுது, யாருக்கெல்லாம் வந்து இது வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, இது எப்படி தடுக்கலாங்க டாக்டர்? டீப் வெய் த்ரோம்போசிஸ்ங்கிறது இருதயத்துக்கு ரத்தம் திரும்பி போகிற ரத்த குழாயில் வர கிளாட். ஸோ இந்த டீப் வெயின்ஸில் கிளாட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் தேங்கி போய் கால் வீங்கி போயிடுது. இதில் என்ன டேஞ்சர்னால் இது டைரக்ட்லி கனெக்டட் டு ஹார்ட். ஸோ ஒரு கிளாட் வந்து டிஸ்லாஜ் ஆயிடுச்சுன்னா மேலே நேராக போய் லங்ஸுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் பண்ணிவிடும். பிளாக் பண்ணிச்சுன்னா லங்ஸ் ஸ்டாப் ஆகி இம்மிடியட்டாக டெத், பல்மனரி எம்பாலிசம் பேர் இதுக்கு, இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. இது யாருக்கெல்லாம் வர்றதுன்னா கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வரும், ரொம்ப நாளாக பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்க, ஐசியு அட்மிஷன், இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது, லங் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், அது மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, மேஜர் ஆப்ரேஷன், ஆர்த்தோபெடிக் ஆப்ரேஷன், பெல்விக் ஆப்ரேஷன் அவங்களுக்கு. அனதர் த்ரோம்பாட்டிக் சுச்சுவேஷன் என்னென்னா ப்ரெக்னென்சி, கைனிக் ஆப்ரேஷன் ப்ரெக்னென்சியின் போது, தென் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் எடுக்கிறவங்க, தென் லாங் ஏர் ட்ராவல், ஈவன் கார் ட்ராவலில் கூட வி ஹவ் சீன், காலை மடக்கிட்டே உட்காந்துருக்கறனால அந்த கிளாட் வரத்துக்கு உண்டு. இதுக்கு பேர் எக்கானமி சின்ட்ரோம்னு பேர். ஸோ இதை மாதிரி இருக்கிறவங்களே கிளாட் வரும். ஸோ இப்போ இது கால் வீங்கி போகிறதுனால அதை உடனே கால் இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த வெயின் வந்து கனாட் பிகம் நார்மல் அகெயின். ஸோ அதனால் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தேன் க்யூர் இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்டில். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் எப்படின்னா, இதை மாதிரி சுச்சுவேஷன் பீப்புள் ஆர் ப்ரோன் டு டெவலப் கிளாட், அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷனை வந்து ப்ரிவென்டிவாக கொடுத்துருவாங்க, கொடுத்தா அந்த கிளாட் வராமல் தடுக்கலாம். அனதர் திங், ஸ்டாக்கிங்ஸ், ஸ்டாக்கிங்ஸ் போட்டால் காலில் ரத்தம் தேங்கிறத தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் வி கேன் அவாய்ட் த இது. அது மாதிரி சீக்கிரமாக நடக்க வச்சிடணும், பேஷண்ட் நடக்க வைக்கணும், ஆர் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பம்பிங் ஆக்ஷன் வித் த ஃபுட் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் வி கேன் அவாய்ட். அண்ட் டாக்டர், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கால்களில் வந்து நரம்புகள் வந்து ரொம்ப பச்சையாக சுருண்டு சுருண்டு வந்து இருக்கும், இது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வந்து எதனால் ஏற்படுது, அண்ட் இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன டாக்டர்? இந்த வெரிகோஸ் வெயினில் என்னென்ன பேசிக் ப்ராப்ளம், ரத்தம் தேங்கி போகுது. அதில் இந்த வெயின்ஸில் இருக்கிற ஒன் வே டிராஃபிக் வால்வ் டேமேஜ் ஆனதுனால எவ்ரி டைம் பேஷண்ட் நிற்கும்போது ரத்தம் கீழே போய் தேங்குது. ஸோ இந்த தேங்குகிற ரத்தத்தினால கால் கனமாயிடும், காலில் வீக்கம் வரும், அப்புறம் கருப்பு கலர் சேஞ்ச் ஆகும், அரிப்பு எடுக்கும், சொரிஞ்சாங்கன்னா புண்ணாயிடும், சம்டைம் ப்ளீடிங் ஆகும், இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த வெரிகோஸ் வெயினில். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் காமனாக ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, இது மாதிரி சேல்ஸ் பர்சன், இது சர்வர், ஹோட்டலில் சர்வர்ஸ், போலீஸ்மேன், இவங்களுக்குலாம் ஜா. அனதர் பீப்புள் என்னென்னா லேடிஸ், இந்த ப்ரெக்னென்சி போது இதை மாதிரி வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு சான்சஸ் ஆர் மோர். ஏன்னா குழந்தை வயத்தில் வளரும்போது ப்ரெஷர்னால அந்த வால்வ் டேமேஜ் ஆகி அதை மாதிரி வந்துடுது. இது வந்து எஸ்பெஷலி விமனுக்கு வந்து, உங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போட்டாங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயினை ஷ்ரிங்க் பண்ண வச்சிடலாம், தட் இஸ் ப்ரிவெண்ட் பண்ணி விட்டலாம். அது போடாமல் இருக்கிறதுனால தான் பெர்மனெண்ட்டாக நின்று போயிடுது. இது இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் வெறும் ஸ்டாக்கிங்ஸ், காலை தூக்கி வைக்கிறது, பம்பிங் ஆக்ஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா பெட்டர் டு டூ சர்ஜரி. இந்த பழைய சர்ஜரி என்னென்னா இந்த ஸ்ட்ரிப்பிங் ஆப்ரேஷன், மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட் பண்ணி அந்த டேமேஜ் வெயினை உருவி எடுத்துருவோம். இப்போ ப்ரெசண்ட் ஆப்ரேஷனில் எப்படின்னா ஒரு லேசர் மூலமாக ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஆர் ஈவன் க்ளூ, அது மூலமாக சின்ன ஹோல் போட்டு அந்த வெயினை அடைச்சி விட்ருவோம். ஸோ பிளட் வந்து நார்மல் வெயின் வழியாக போகும், இந்த வெயினில் போகாது, தேங்காது. ஸோ பேஷண்ட்டுக்கு சிம்டம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கூட ஸ்டாக்கிங்ஸ் போட்டே ஆகணும். ஓகே டாக்டர். அண்ட் அக்ஷயா, உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்புகள்னால தான் இதய நோய்களும் ரத்த நாள நோய்களும் வந்து நமக்கு ஏற்படுது. இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்.
குறிப்பா சொல்லணும்னா ஆப்பிள், கீரை, வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான ஒரு உணவு என்னன்னா வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டை வந்து அஞ்சாறு பற்கள் எடுத்துக்கிட்டு அதை பாலில் கலந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புல சேரவே சேராது. டாக்டர், ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லியிருந்தீங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பெருமளவுக்கு கால்களில் தான் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு வந்து கால்களே எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுரும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு வாஸ்குலர் சர்ஜனை அணுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கால்களை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்களை வந்து கால்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்? ஏன், அது உண்மைதான். எனக்கு அந்த கால் எடுக்கிற மாதிரி வர்றதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது, ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது சப்போஸ் ரத்த ஓட்டம் நார்மலாக இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அந்த அழுகி போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வெளியில் வரத்துக்கு வழி பண்ணிவிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. சப்போஸ் ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா நம்ம இந்த விரல் எடுக்கிறதுலாம் செய்யவே கூடாது. ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செய்யணும். ஸோ ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆஞ்சியோகிராம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அதில் எந்த இடத்துல ரத்த குழாயில் அடைப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு சின்ன அடைப்பாக இருந்ததுன்னா பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். லாங் அடைப்பு, பெரிய அடைப்பாக இருந்ததுன்னா பைபாஸ் ஆப்ரேஷனே பண்ணலாம். சரி, ஹார்ட்டுக்கு பைபாஸ் தான் எல்லாம் நினைப்பாங்க, இது காலுக்கும் பைபாஸ் பண்ணலாம். எந்த இடத்துல ரத்தம் நார்மலாக இருந்தோ ரத்த குழாய் அங்கேருந்து ரத்தம் அடைப்பை தாண்டி இருக்கிற ரத்த குழாய்க்கு அந்த வெயினை கனெக்ட் பண்ணி பைபாஸ் பண்ணி விட்டலாம். ஸோ ஒன்ஸ் ரத்த குழாய் வந்துருச்சுன்னா வந்ததுக்கப்புறமா டேமேஜ் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த காலை சேவ் பண்ணிடலாம். விரல் போனால் கூட பரவாயில்ல, நமக்கு ஹீல் சேவ் ஆகிடுச்சுன்னா பேஷண்ட் வந்து தானாகவே நடந்து போயிட்டு இருக்கலாம். தட் இஸ் த வே டு சேவ். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இன்னும் நம்ம வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். இந்த கொரோனா வைரஸ்னால வந்து ரத்த நாளங்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இட்ஸ் குட் தட் யூ ஆஸ்க் தட் க்வெஸ்சன். ஏன்னா கொரோனா வந்து இனிஷியலாக ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான் ஆரம்பித்தாங்க. அது அட்டாப்சிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா ரத்த குழாயிலையும் கிளாட் இருக்குன்னு. இப்போது லங்ஸ் டேமேஜ் ஆகி ஃபெயில் ஆகி பீப்புள் இறக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து லங்ஸில் கிளாட். அது எதனால் கிளாட் வருதுன்னா இட் இஸ் அன் எண்டோத்தீலியல் டிசீஸ். தட் இஸ் உடம்பில் இருக்கிற லைனிங், அந்த ரத்த குழாயில் இருக்கிற லைனிங்க்கு பேர் எண்டோத்தீலியம். உடம்புல இருக்கிற ரத்த குழாய் எந்த எண்டோத்தீலியம்லேயும் இந்த கொரோனா போய் அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல கிளாட் வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால தான் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் கெட்டிங் இன்வால்வ். இப்போ கொரோனா முதல்ல ரெஸ்பிரேட்டரின்னு ஆரம்பித்தாங்க, இப்போ மூளைக்கு போகிறதுல வருது, கிட்னிக்கு வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, காலுக்கு கிளாட் வருது, அது மாதிரி நிறையா. ஸோ இனிஷியலாக அது தெரியாதனால அந்த எல்லாரும் லங் லங் அதையே பாட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன நிறைய பேருக்கு கிளாட்ஸ். இன்ஃபேக்ட் கொரோனா பூரா கொரோனா டைம் பூரா வி ஆர் வெரி ஆக்டிவ், எங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. ஏன்னா எவ்ரி அதர் பேஷண்ட் யாராவது கிளாட்டோடு வந்துக்கிட்டே இருந்தாங்க. வி ஹேட் டு ஆப்ரேட் ஆன் சோ மெனி பீப்புள் இன்ஸ்பைட் ஆஃப் கொரோனா. ஏன்னா அது மாதிரி காலில் கிளாட்டு, ஹார்ட்டில் கிளாட்டு, கிட்னியில் கிளாட்டு, குடலுக்கு போகிற ரத்த குழாயில் கிளாட். அப்புறம் தான் தெரிஞ்சது இதை கிளாட்டிங் ப்ரிவென்டிங் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே நாவ் இந்த கிளாட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஓகே டாக்டர், ஸோ இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் வந்து ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்கான சிகிச்சை முறைகள், தீர்வுகள் பற்றிலாம் ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் மெசேஜ் என்ன டாக்டர்? இதில் என்னென்னா ரத்த நாளங்களுக்கு அடைப்பு வர்றதுக்கு மெயின் காரணம் சர்க்கரை, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஏஜ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, மற்றதெல்லாம் நம்மளுக்கு சரி பண்ணலாம். அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங்கை அறவே நிறுத்தணும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம டயபெட்டிக் பீப்புளுக்கு சொல்லணும்னா இதை மாதிரி செல்ஃப் சர்ஜரிலாம் பண்ணாதீங்க. காலை வந்து டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பர் ஃபுட்வேர் போடுங்க, காலில் ஏதாவது காயம் இருக்கா எதா பார்த்துக்குங்க, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஆல்வேஸ் தடவிட்டே இருங்க, டெய்லி நடங்க. ஸோ நடக்க தான் நட வந்து சர்க்கரையும் குறைக்கும், ரத்த ஓட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்ரேஷன் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து வெரிகோஸ் வெயின் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க அது எந்தெந்த இது இருக்குது. சில வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் பண்ணணும், சில இது வேணாம், அட்லீஸ்ட் சாக்ஸ் போட்டு கூட அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கிளாட் வந்து பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா வர்றதுங்கிறது கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து வேற எங்கேயாவது நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து காலில் புண்ணு இருக்குது, ஆறில் ஆம்புடேஷன் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆம்புடேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாஸ்குலர் சர்ஜனை கேட்டுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது பண்ணி ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி காலை சேவ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்புடேஷனுக்கு கன்சன்ட் கொடுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸோ இந்தியாவில் வந்து ஆம்புடேஷன்ஸ் வந்து நியர்லி 1,00,000 ஆம்புடேஷன்ஸ் ஆர் டன் எவ்ரி இயர். எதனாலன்னா ப்ராப்பர் கன்சல்டேஷன் இல்லை, வாஸ்குலர் சர்ஜன் இல்லாதனால. அதை அவாய்ட் பண்ணணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறோம். அதுக்கு உங்களோட அவேர்னஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நிச்சயமா டாக்டர். ஸோ எங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் என் சேகர் அவர்கள் கலந்துக்கிட்டு ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நோய்கள், அதற்கான தீர்வுகள் பற்றிலாம் ரொம்ப அழகாக விளக்கங்கள் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் அஸ்வத் அண்ட் அக்ஷயா சைனிங் ஆஃப் ஃப்ரம் வணக்கம் தமிழா.